வெல்கம் டு சந்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் புலாவ். நல்ல டேஸ்டியான இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவோட இன்க்ரீடியன்ஸும் அதோட அளவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் வந்து நான் 2 கப் பிரியாணி அரிசிக்கு தான் செய்ய போகிறேன். அதனால 2 கப் ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆனதும் இதில் 8 கிராம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்டிக் பட்டை, க்ரஷ் பண்ண ஏலக்காய் 8 லேருந்து 10, 10 லேருந்து 12 கேஷ்யூஸ், பிரியாணி இலையும் சேர்த்து அந்த நெய்யில் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கேஷ்யூஸ் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வரும்போது இதில் ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஸ்லைஸ் பண்ண 6 பச்சை மிளகு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். காரம் அனுசரித்து பச்சை மிளகு சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக போதுன்னா 4 பச்சை மிளகு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா அந்த உள்ளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக சோட்டே பண்ணி எடுத்துடலாம். சாப் பண்ண 1 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்காமலும் இது பண்ணலாம், தக்காளி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் இதில் பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சாப் பண்ண கேரட்டும் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் வந்து சாப் பண்ணதும் சேர்த்துருக்கேன். லைட்டாக கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1/2 கப் பச்சை பட்டாணியும் 1/4 கப் பட்டர் பீன்ஸையும் சேர்த்து அது கூடவே இதையும் வதக்கிக்கலாம். இதில் 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிட்டுருக்கேன். நெய் அதிகமாக வேண்டான்னு தோணுச்சுன்னா பாதி நெய்யும் பாதிக்கு ஆயிலும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த நெய்யில் நல்லா வதங்கினதும் இதில் மல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சமாக ரெம்ப இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பிரியாணி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 1 கப் பிரியாணி ரைஸுக்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்க்கணும். இங்கே நான் வந்து 2 கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் தண்ணியும் கூடவே வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுனால வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1/4 வேக வெந்திருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப மஷியாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, 1/4 வேக வந்தாலே போதும். திரும்ப நம்ம இதில் ரைஸ் சேர்த்து குக் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். முதலே நம்ம ரொம்ப குழைய வேக வச்சிட்டோன்னா ரைஸ் சேர்த்து குக் பண்ணும்போது அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் 1/4 அளவுக்கு வெந்து வரும்போதே நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இங்கே நான் 2 கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தான் சேர்க்குறேன். நம்ம நல்லா ஊற வச்சு சேர்க்கும்போது அது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்தீங்கன்னா அது எல்லா இடங்கள்லையும் ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கும். ரைஸ் வந்து ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, 1/4 வேக வெந்தால் போதும். அப்போ தான் அது உதிரியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து ரொம்ப உதிரியாக இருக்கும். நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க.